நடிகர் கமல்ஹாசன் கடந்த 7 சீசன்களாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்த நிகழ்ச்சி தான் பிக்பாஸ். இந்த வருஷத்தோட 8வது சீசன் நிகழ்ச்சியில் இருந்து பிரேக் எடுத்துக்கிறதா சில தினங்களுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வ அறிக்கை மூலமாக அறிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து அடுத்த தொகுப்பாளர் யார் அப்படின்ற விவாதமே எழுந்துருச்சுங்க. ஏற்கனவே பிக்பாஸ் அல்டிமேட்டுன்ற ஓடிடியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியை நம்ம எஸ்டிஆர் தொகுத்து வழங்கினதால் அவர் தான் 8வது சீசனோட புதிய தொகுப்பாளராக வரலான்ற தகவலும் வந்துட்டு இருந்துச்சு. அதோட ஏற்கனவே டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினதில் முன்னனுபவம் கொண்ட சூர்யா, விஜய் சேதுபதியோட பெயர்களும் அடிபட்டுச்சு. சூர்யா பார்த்தீங்கன்னா சூர்யா 44, கங்குவா படத்துடைய 2வது பாகம் போன்ற படங்களில் அடுத்தடுத்து பிஸியாக நடிக்க வேண்டி இருப்பதால் நோ சொல்லிட்டாராம். இப்போதைய தகவல்படி விஜய் சேதுபதி சம்மதம் சொல்லிட்டாருன்னு டிவி வட்டாரங்களில் ஒரு தகவல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்காம். சினிமா, வெப்சீரீஸ், டிவி தொகுப்பாளர்னு எல்லாத்துலேயுமே இமேஜ் பார்க்காம பயணம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. மேலும் நம்ம ஊர் ஹீரோ, மாஸ்டர் செஃப் இந்தியா போன்ற நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருந்த அனுபவமும் விஜய் சேதுபதிக்கு உண்டு. கமல்ஹாசனோட அளவுக்கு கருத்தாக பேசக்கூடியவர் அப்படின்ற இமேஜும் விஜய் சேதுபதிக்கு இருக்குது. அதனால் அவர் தான் பொருத்தமான தேர்வாக இருக்கும்ன்ட்டு பிக்பாஸ் குழுவினர் முடிவெடுத்துட்டாங்களாம். எஸ்டிஆர் ரசிகர்கள்லாம் எஸ்டிஆர் தொகுத்து வழங்குவார் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் சீசன் 8 நம்ம விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க இருக்காரு.